இப்போ நம்ம பார்க்க போகிறது கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ். ஆல்ரெடி ஜுவாலஜி வீடியோ ஒன்று ஜெனட்டிக்ஸில் அப்லோட் பண்ணியிருந்தேன், அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஜெனட்டிக்ஸ் அப்படின்னாவே நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான டாபிக் அப்படின்னு நம்ம அதிலே சொல்லியிருந்தேன். சரி ஓகே, வாட்ஸ் மீன் பை ஜெனட்டிக்ஸ்? ஜெனட்டிக்ஸ்னால் என்னப்பா? ஜெனட்டிக்ஸ்னாலும் கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ்னாலும் சேம் மீனிங் தான். ஸோ இதுக்கு வேறு டிஃபைன், அதுக்கு வேறு டிஃபைன் இல்லை, சேம் டிஃபைன் தான். ஜெனட்டிக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கேரக்டர் ஃப்ரம் பேரண்ட் டு த ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ். அதாவது ஒரு கேரக்டர், நம்மளுடைய பண்புகள் பெற்றோர்கிட்ட இருந்து இளம் தலைமுறைக்கு கடத்தப்படக்கூடிய ஒரு இதுதான் என்னது அப்படின்னா ஒரு நிகழ்வு தான், இல்லைனா அதை பற்றி படிக்கக்கூடிய ஒரு அறிவியல் பிரிவு தான் என்னது அப்படின்னா ஜெனட்டிக்ஸ். இட்ஸ் அ பிரான்ச் ஆஃப் பயாலஜி ஸ்டடி அபவுட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கேரக்டர் ஃப்ரம் பேரண்ட் டு த ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ். ஓகேயா? ஸோ அதை தான் ஜெனட்டிக்ஸ்க்கும் சொல்லியிருக்கிறாங்க, கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ்க்கும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ முதல்ல பண்புகள் கடத்தப்படுது எங்கே? நம்மளோட பேரண்ட்ஸ்டேருந்து, கிராண்ட் பேரண்ட்ஸ்டேருந்து நமக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படி இந்த பண்புகள் கடத்தப்படும், அதுக்கு யார் காரணம்? ஜீன் தான் காரணம். ஸோ அப்போ ஜீனை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட்ஸ் அ ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஹெரிடிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹெரிடிட்டினா பாரம்பரியம், மரபு அப்படிங்கிற அர்த்தம். ஸோ இந்த நம்மளோட பாப்பா இது எதுதான் என்னென்னா ஒரு ஃபங்க்ஷனல் யூனிட், நம்மளோட மரபோட அடிப்படை அழகு அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த ஜீன் தான் நம்மளோட அடிப்படை அழகு. அப்போ இந்த ஜீன் எங்கே இருக்குது? குரோமோசோமில் லொக்கேட் ஆகிருக்கு. அது இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் லோக்கஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியாப்பா, இதெல்லாம் நம்ம அங்கேயே பார்த்துட்டோம். ஸோ இது புரியலைன்னா அந்த வீடியோவை ஒரு தடவை எடுத்து நீங்கள் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள், பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கேஷ் ஆயிரும். ஸோ அப்போ இந்த ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிறதுல ஜீன் அப்படிங்கிறத பற்றி தான் நிறைய பார்க்க போகிறோம். அப்போ இந்த ஜெனட்டிக்ஸில் நம்மளோட டாப்பிக்கில் எடுத்த உடனே ரெண்டு தகவல் இருக்குது, ஒன்று ஹெரிடிட்டி, இன்னொன்று வேரியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெரிடிட்டி அப்படின்னா இதே தான், அதாவது பேரண்ட்டிருந்து குழந்தைங்களுக்கு எப்படி வந்து அந்த கேரக்டர் டிரான்ஸ்மிட் ஆச்சு, ஜீன் மூலமாக டிரான்ஸ்மிட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறது தான் ஹெரிடிட்டி. அப்போ வேரியேஷன் அப்படின்னா என்ன? வேரியேஷன் அப்படின்னா நம்ம சொல்லலாம் நிறைய வேரியேஷன் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம். வேரியேஷன்னா என்னப்பா? வேறுபாடு அடைதல். வேரியேஷனா என்ன? வேறுபாடு அடைதல். அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பாப்புலேஷனில், ஒரு சேம் பாப்புலேஷனில் இப்போ மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா எல்லா மக்களும் ஒரே மாதிரி இல்லை. இப்போ நீங்கள் ஒரு மாதிரி இருக்கலாம், நான் ஒரு மாதிரி இருக்கலாம், நம்மளை சுற்றி உள்ளவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேரியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சேம் பாப்புலேஷனில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ், இதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா வேரியேஷன். இந்த வேரியேஷன் பற்றி நம்ம ஏன்பா தெரிஞ்சுக்கணும்னா, நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த வேரியேஷன்னால தான் புது புது ரகங்கள் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது. அதாவது ஜீன் சீக்வன்ஸில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன வேரியேஷன்னால தான் ஒரு நியூ ஏதாவது ஒரு புது உயிரினம் தோன்றதுக்கு காரணமாக இருக்குது. இல்லைன்னா நம்ம ஜீன் சீக்வன்ஸில் நடக்கக்கூடிய வேரியேஷன்னால தான் ஸ்ட்ரகிள் டு ஃபிட்டஸ் அ என்விரான்மெண்ட், நம்மளை என்விரான்மெண்ட்டில் நம்ம வந்து நம்ம இப்போ நிறைய பேருக்கு கொரோனா அஃபெக்ட் ஆகியிருந்திருக்கலாம். அதே வீட்டில் ஒரு ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்திருக்குமோ அப்படின்னா யாராவது ஒருத்தர் வந்து அதிலேருந்து எஸ்கேப் ஆகிருப்பாங்க. அப்போ அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அது அவங்களோட இம்யூன் பவர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த சூழ்நிலையில் அவங்க வந்து எப்படி அந்த இதுலேருந்து தப்பிச்சாங்க, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா அதுக்கு மேபி இந்த வேரியேஷன் கூட காரணமாக இருந்திருக்கலாம். அப்போ ஒரு பொது உயிரினம் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது, நம்மளோட சூழ்நிலையில் உள்ள மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் மாற்றிக்கிறதுக்கு இந்த வேரியேஷன் காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேரியேஷனை ரெண்டு வகையாக பிரிச்சிருக்கிறாங்க, ஒன்று டிஸ்கண்டினியஸ், இன்னொன்று கண்டினியூஸ் வேரியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் அப்படின்னா அந்த டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, ஸ்டைன் லெங்க் ஆஃப் பிரிமுலா அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட். இதை பற்றி நம்ம எங்கே படிச்சிட்டோம் அப்படின்னா லெசன் ஒன்லேயே படித்தாச்சு. அந்த பிரிமுலாவோட ஸ்டைன் லெங்க் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், அதிலிருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுதான் என்னது அப்படின்னா டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன். கண்டினியூஸ் வேரியேஷன்னா நம்மளோட ஸ்கின் கலர் சொல்கிறாங்க. ஸோ ஸ்கின் கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லா விதமான குழந்தைங்களும் அப்பா அம்மா கலராக இருந்தால் கண்டிப்பாக குழந்தைங்களும் கலராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. கலராக இருக்கலாம், மேபி வந்து அவங்க கொஞ்சம் கலர் கம்மியாக கூட இருக்கலாம், இல்லை அப்பா அம்மா வந்து ஓரளவுக்கு கலர் குறைவாக இருப்பாங்க, குழந்தைங்க நல்ல கலராக இருக்கும் அப்படின்னா அப்போ அதுக்கு அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்டினியூஸ் வேரியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கண்டினியூஸ் வேரியேஷன் நாட் ஓன்லி பை த ஜெனட்டிக்ஸ், ஜெனட்டிக்ஸ் மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இயற்பியல் வேதியியல் காரணிகள், என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் கூட நம்மளோட ஜீன் எஃபெக்ட் பண்ணால் அதுதான் கண்டினியூஸ் வேரியேஷன்.
ஓகேயா. ஸோ அப்போ வேரியேஷனை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க, ஒன்று டிஸ்கண்டினியூஸ், இன்னொன்று கண்டினியூஸ் வேரியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த வேரியேஷனால் நமக்கு என்னென்னலாம் நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறதும் நம்மளோட பாடத்திட்டத்தில் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் வேரியேஷன் அப்படிங்கிற முக்கியத்துவம், வேரியேஷனோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம அப்போதே சொன்னால ரா மெட்டீரியல் ஃபார் எவல்யூஷன், புதுமை உருவாகிறதுக்கு சான்சஸாக இருக்குது, என்விரான்மெண்ட் ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்க முடியுது, இந்த மாதிரி ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சரி ஓகே, இந்த ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு இந்த பெயரை கேட்டவுடனே நமக்கு ஸ்ட்ரைக் ஆகக்கூடிய ஒரு சயின்டிஸ்டோட நேம் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? வெரி குட், கிரிகட் ஜோகன் மெண்டல். அந்த கிரிகட் ஜோகன் மெண்டல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மெண்டல் யார் அப்படின்னா, அவங்க ஒரு பெரிய சயின்டிஸ்டாக முதல்ல இல்லை, ஆக்சுவலி அவங்களும் நம்மளை மாதிரி ஒரு நார்மலான ஹியூமன் பீயிங்காக தான் இருந்திருக்கிறாங்க. எப்போவுமே ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்னா அவங்க பிறக்கும் போதே ஜீனியஸாக பிறக்கிறது இல்லை, ஏதாவது ஒரு சில காரணங்கள்னால அவங்களோட இன்ட்ரெஸ்ட், அவங்க எந்த இதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்களோ அதை நோக்கி அவங்க முன்னேற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஃபீல்டில் அவங்க ஃபேமஸ் ஆகுறாங்க. ஸோ நம்மளும் இது கிடைக்கலையே அது கிடைக்கலையே நம்ம எதுவும் கவலைப்பட வேண்டாம், நம்மளால் எதை முடியுமோ அதை சிறப்பாக செஞ்சாவே போதும், நம்மளோட வாழ்க்கையை அதுவே முன்னாடி கொண்டு போகும். ஸோ இப்போ கிரிகட் ஜோகன் மெண்டல் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, செக்கோஸ்லோவேகியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டில் ஹெய்சன்ட்ரோஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேஸில், சிலிசியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் தோன்றின ஒரு அறிஞர் இல்லைன்னா ஒரு அறிவியலாளர் தான் யார் அப்படின்னா நம்மளோட மெண்டல். ஸோ அவங்க எப்போ பிறந்தாங்க அப்படின்னா ஜூலை 22 பாருங்க, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படிதான் 22 18 22 எப்போனா ஜூலை மந்த். ஸோ சிலிசியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன கிராமம், குக் கிராமம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கிராமத்தில் தான் பிறந்திருக்கிறாங்க. பிறந்துட்டுருக்கும்போது நார்மலாக அவங்க ஸ்கூல் எஜுகேஷன் முடிச்சிருக்கிறாங்க. ஸ்கூல் எஜுகேஷன் முடித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து என்ன தோணியிருக்கு அப்படின்னா, நம்ம நல்லா படிக்கணும், நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க. ஸோ நினச்ச உடனே என்னெல்லாம் படிக்கிறாங்க பாருங்கள், ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கிறாங்க, பாட்னி படிச்சிருக்கிறாங்க, மேத்தமேட்டிக்ஸ் படிச்சிருக்கிறாங்க. நம்மலாம் ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கே என்ன பாடுபடுறோம், என்ன மனுஷன் அவர் பாருங்கள், 3 சப்ஜெக்டை படிச்சிருக்கிறாங்க. ஸோ 3 சப்ஜெக்டோட எல்லா விதமான தகவல்களையும் வச்சு தான் அவங்களோட கான்செப்டெல்லாம் உருவாக்குறாங்க. அந்த கான்செப்ட் பேர் தான் மெண்டலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா, ஸோ மெண்டல் உருவாக்குன கான்செப்டோட பேர் தான் என்னது அப்படின்னா மெண்டலிசம். ஸோ அவங்க 3 சப்ஜெக்ட் படித்தாங்கன்னு சொன்னோம், என்னென்ன சப்ஜெக்ட், ஒன்று ஃபிசிக்ஸ், இன்னொன்று பாட்டனி, தேர்ட் ஒன் இஸ் மேத்தமேட்டிக்ஸ். 3 சப்ஜெக்டும் படித்தாங்க. படிச்சுட்டு நார்மலாக கொஞ்ச நாள் வீட்டில் ஏதோ வேலை கிடைக்கிற வரைக்கும் வேலை தேடிக்கிட்டே சின்ன சின்ன வேலைகள் பார்த்துட்டு இருந்துருக்குறாங்க. ஸோ அவருக்கு முதன் முதல்ல எயிட்டீன் ஃபார்ட்டி நைனில் ஸ்கூலில் வேலை கிடச்சிருக்கு. அதாவது 1849 வருடம் தான் ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ அந்த இடைப்பட்ட காலங்களில் படித்து முடிச்சுட்டு இருக்கும்போது அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ப்ரூன் ஆஸ்ட்ரியா அப்படின்னு ஒரு நாடு இருக்குது, அந்த ஆஸ்ட்ரியா அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டில் ப்ரூன் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே செயின்ட் தாமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்ச்சில் மனாஸ்ட்ரியா அதாவது ஒரு துறவியாக தன்னோட காலத்தை கழிச்சுட்டு இருந்துருக்குறாங்க. ஓகேயா, ஆஸ்ட்ரியா அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டில் ப்ரூன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல கிறிஸ்தவ மத துறவியாக வாழ்ந்துருந்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அப்படி அவங்க மொனாஸ்ட்ரியில் காலம் கடந்துட்டுருக்கும் போது தான் 1849 வருஷம் ஒரு ஸ்கூலில் அவருக்கு வேலை கிடைக்குது. ஸோ அப்போ ஸ்கூலில் வேலை கிடைக்கும் போது அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்படின்னா, அவரை வந்து இப்படி தான் நம்மள மாதிரி தான், ஏன்னா சின்ன குழந்தைங்களோடு இருந்தால் வாழ்க்கை எப்போவுமே சந்தோஷமாக இருக்கும், குழந்தைங்களை பார்க்குறதுக்கு, அவங்களோட கருத்துக்களை கேட்கறதுக்கு, நமக்கு தெரிஞ்சதை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறதுக்குன்னு அவரோட வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருந்திருக்கு. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது 1856 1856 வருஷம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவருக்கு ஒரு தோணுது, நம்ம படித்ததெல்லாம் ஏன் அப்படி நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுருக்கணும், இது மூலமாக வேறு ஏதாவது ஒன்று வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு என்ன தோணுதுன்னா, அவரோட இன்னொரு ஹாபி என்ன அப்படின்னா, பக்கத்தில் சின்ன சின்ன கார்டன்ஸை உருவாக்கி இந்த கார்டனை மெயின்டைன் பண்ணுறது. அதாவது டே டைமில் ஸ்கூலில் டீச் பண்ணிட்டு வருவாங்க, ஈவினிங் வந்தோடனே அவங்களுக்கு பொழுதுபோக்குறதுக்காக ஒரு கார்டன்லாம் ஏற்படுத்தி வச்சுருந்தாங்க. அந்த கார்டன் அப்படியே ஒரு சின்ன சின்ன ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்து அப்படி பார்த்துட்ருப்பாங்க. அந்த கார்டனில் அவர் மெயினாக வளர்த்தது என்னது அப்படின்னா, பீ பிளான்ட்.
பி பிளான்ட் அப்படின்னா பைசம் சட்டைவம் அப்படின்னு சொல்லக்கூடிய தோட்டப்பட்டாணி செடி. பைசம் சட்டைவம் அப்படின்னா பட்டாணி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தோட்டப்பட்டாணி செடி. ஸோ இந்த பீ பிளான்டில் அவரோட கவனம் திரும்பியிருக்கு. நம்ம இதில் ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. எப்போ யோசிக்கிறாங்கன்னா 1856 வருடம் யோசிக்கிறாங்க. ஸோ இந்த 1856 வருடம் அவங்களுக்கு உதிச்ச ஒரு நல் எண்ணத்தினால 1863 வரைக்கும் அதுலேயே அகைன் அண்ட் அகைன் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது 1849 ஸ்கூலில் ஒர்க்கு கிடைக்குது, ஸ்கூலில் ஜாப் கிடைக்குது, அந்த ஸ்கூல் ஜாப்போட கார்டனை மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்படி கார்டனை மெயின்டைன் பண்ணும்போது 1856 இந்த தோட்டப்பட்டாணி செடி மேலே ஒரு ஆர்வம் வருது. ஸோ அந்த ஆர்வத்தை எப்போ செயலாக மாற்றுறாங்கன்னா 1856 1863 வரைக்கும் அதில் மட்டுமே அவரோட கான்சன்ட்ரேஷன் இருக்குது. ஸோ அப்போ என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஏன் அப்படி எது வந்து அவங்கள வந்து சாதிக்க தூண்டுச்சு அப்படின்னா, அந்த பட்டாணி செடிகள் கிடையில் ரவுண்ட்ஸ் வரும்போது ஒரு நாள் பார்க்குறாங்க, ஒரு செடி நியூன்னு இருக்குது, இன்னொரு செடி நல்ல டாலாக இருக்குது. ஸோ எப்படின்னா, நம்ம ஒரே விதைகளை தானே போட்டோம், அப்போ எல்லா செடியும் ஒரே அளவில் தானே இருந்திருக்கணும், ஒரே நீளத்தில் அதான் ஒரே ஹைட்டில் தானே இருந்திருக்கணும். ஒரு செடி ரொம்ப ஷார்ட்டஸ்ட்டாக இருக்குது ஆனால் அதுலேயும் ஈல்டு கிடைக்குது, இன்னொரு செடி ரொம்ப டாலாக இருக்குது ஆனால் அதுலேயும் சேம் ஈல்டு கிடைக்குது. இது எப்படி, அதுக்கு என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேயா? ஸோ அப்படி அவர் யோசிக்க ஆரம்பித்த அந்த ஒரு சின்ன கரு, ஒரு உந்துதல் தான் மொத்தம் 1856 1863 வரைக்கும் அவரோட ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்புக்கு வழி கொடுது. ஸோ அப்போ அந்த கண்டுபிடிக்கிறதுல அவர் மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா, அந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஜீனை ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஸோ இஸ் கால்டு ஹி கால்ட் அஸ் ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ். ஸோ அவருக்கு அந்த இந்த குறிப்பிட்ட காலங்களில் உள்ள ஆராய்ச்சினால அவருக்கு மிகப்பெரிய பட்டம் கிடைக்குது, ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேயா? மரபியலின் தந்தை அப்படின்னு சொல்லி பட்டம் கிடைக்குது. ஓகேயா? ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அவர் என்னெல்லாம் கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா, தோட்டப்பட்டாணி செடியில் ஒரு 7 வகையான கான்ட்ராஸ்டிங் கேரக்டரை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது 7 வகையான கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் அப்படின்னா, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு செடி நீளம் ஆச்சுன்னா ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இன்னொரு செடி குட்டியாக இருக்குது. ஸோ ஒரு இதில் வந்து அந்த செடியோட நுனியில் பூ பூச்சுன்னா ஒரு செடியில் அந்த சைட்லேருந்து வந்து பூ பூக்குது. அப்புறம் ஒரு செடியில் பட்டாணி வந்து நல்லா உருண்டையாக இருந்துச்சுன்னா இன்னொரு செடியில் பட்டாணி வந்து அப்படி சுருங்கி போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி 7 வகையான கேரக்டர் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இந்த கேரக்டருக்கு காரணம் என்ன, இதனால் எதனால் இந்த மாதிரி வித்தியாசங்கள்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு யோசிக்கும் போது தான் இதுக்கு காரணம் அந்த பிளான்ட்டோட ஜீன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேயா? ஸோ அப்போ அந்த ஜீன்லேருந்து இவரோட ஆராய்ச்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்குது. ஸோ அப்போ தான் அவருக்கு வந்து என்ன பட்டம் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு பட்டம் கொடுக்குறாங்க. அதான் முதன் முதல்ல ஜீன் ஓரியன்டாக அதிகாரப்பூர்வமாக ஆராய்ச்சி பண்ண சயின்டிஸ்ட் யார் அப்படின்னா, நம்ம கிரிகர் ஜோகன் மெண்டல் தான். ஸோ இவங்க ஒரு பேப்பர் கூட பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. எங்கே பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்கன்னா, ப்ரூன் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இருந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அங்கே தான் வந்து ஒரு சொசைட்டியில் வந்து ஒரு பேப்பரை பப்ளிஷ் பண்ணுறாங்க. எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆன் பிளான் ஹைப்ரிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பப்ளிஷ் பண்ணும்போது ஏன் எல்லா சயின்டிஸ்ட்டும் இருக்கும்போது ஏன் இவங்க மட்டும் ஃபேமஸ் ஆனாங்க அப்படின்னு கூட நமக்கு தோணலாம். ஸோ நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்ம இவ்வளோ நேரம் இந்த ஸ்டோரியிலே பார்த்துருப்போம். ஏன் அப்படின்னா, இவங்க நாட் ஒன்லி பாட்னி, பாட்னி மட்டும் படிக்கலை, ஃபிசிக்ஸும் மேத்தமேட்டிக்ஸும் சேர்த்து படித்தாங்கன்னு சொன்னோம். ஸோ இப்போ ஒரு பாட்னியில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது இவங்களோட மேத்தமெட்டிக்ஸ்லாவை அதில் அப்ளை பண்ணுறாங்க. என்னெல்லாம் அப்படின்னா, மேக்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் படிச்சிருப்பீங்க. அப்படின்னா தமிழில் என்னப்பா, நிகழ்தகவு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த லாவை வந்து என்ன இதில் அப்ளை பண்ணுறாங்கன்னா, இந்த பாட்னியில் அவரோட சயின்ஸோட மேக்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா கம்பேர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டரையும், அதாவது ஹைட்டாக இருக்குன்னா அதுக்கு என்ன ஜீன் காரணம், ஷார்ட்டாக இருக்குன்னா அதுக்கு என்ன ஜீன் காரணம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நல்லா வந்து நோட் பண்ணி வைக்கிறாங்க. அப்படி நோட் பண்ணதை சும்மா செய்யலை, நிறைய அகைன் அண்ட் அகைன் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி, நிறைய சாம்பிள்ஸை யூஸ் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நமக்கு ரிசல்ட்டை வந்து நல்ல நீட்டாக வந்து ப்ரொசீட் பண்ணாங்க. இந்த மாதிரி காரணங்கள்னால தான் மெண்டல் வந்து ரொம்ப வேகமாக பாப்புலர் ஆனாங்க. சரி, அவர் ஏன் அந்த கார்டனில் நிறைய செடிகள் இருந்திருக்கலாம், ஒய் ஹீ செலக்ட் த கார்டன் பீ பிளான்ட், ஏன் அவர் பட்டாணி செடிகளை மட்டும் பண்ணணும் அப்படின்னா, நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா பட்டாணி அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபேபேஷியே அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேமிலிக்கு கீழே வளரக்கூடிய பிளான்ட், இது ஒரு ஆனுவல் பிளான்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது
ஒரு வருடம் வாழக்கூடிய குருவாழ் தாவரம், கொஞ்ச காலம் மட்டுமே உயிர் வாழக்கூடிய தாவரம். ஸோ அப்போ இதில் ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோன்னா ஒரு 6 மந்த்ஸ்க்குள்ளே இதோட எல்லா இதையும் நம்ம வந்து பா இதில் என்னென்ன வேரியேஷன் நடக்கு நம்ம பாயிண்ட்ஸ் நோட் டவுன் பண்ண முடியும். இது ஒரு காரணம். அதாவது ஆனுவல் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளான்ட்டில் மொத்தம் எத்தனை கேரக்டர் கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னோம், 7 கேரக்டர்ஸ் கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னோம். அப்போ ஒரு பிளான்ட்லே 7 வித்தியாசமான ரிசல்ட் அவருக்கு கிடைச்சிது. ஸோ அதனால ஒரு காரணம். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த பூவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல லார்ஜ் சைஸ் பூவாக இருந்துச்சு. ஸோ எமாஸ்குலேஷன் பண்ணுறதுக்கு வசதியாக இருந்துச்சு அவருக்கு. அப்போ எமாஸ்குலேஷன் அப்படின்னா என்னங்கிறத இதுக்கு அடுத்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இந்த இதுலேருந்து அதுக்கப்புறம் பிளான்ட் எடுத்துக்கும் போது அவர் என்ன சொல்கிறாருங்க அப்படின்னா, ப்யூர் ப்ரீட்லைன் பிளான்ட்டாக செலக்ட் பண்ணாங்க அப்படின்றது. ப்யூர் ப்ரீட் அப்படின்னா தூய பெற்றோர் அப்படின்னு சொல்கிறாங்க. தூய பெற்றோர்னா எந்த விதமான கிராசிங்கும் எந்த விதமான ஹைப்ரிடும் இல்லாமல், அதாவது அந்த பேரண்ட்டை வந்து கரெக்டான ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக்காக உள்ள கேரக்டர் உள்ள பேரண்ட்டாக செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு காரணம். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா எமாஸ்குலேஷன், எமாஸ்குலேஷனாக ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஃப்ளார் எடுத்துக்கிறாங்க. அந்த எந்த ஃப்ளாரை எமாஸ்குலேட் பண்ணணுமோ அந்த ஃப்ளார் எடுத்துகிட்டு மேனுவலாக அதோட இது ஆந்தர் இருக்குல்ல, ஆந்தரை ஃபுல்லாக அந்த ஃப்ளார்லேருந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு பைசெக்ஷுவல் ஃப்ளார் எடுக்கிறாங்க. அந்த பைசெக்ஷுவல் ஃப்ளார்லேருந்து எதை ரிமூவ் பண்ணுறாங்கன்னா, ஆந்தரை ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸோ ஆந்தர் இஸ் அ மேல் ரீப்ரடக்டிவ் பார்ட் ஆஃப் அ ஃப்ளார். ஓகே. ஸோ இப்போ அந்த ஆந்தரை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் என்ன மட்டும்தான் இருக்குன்னா, ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் பார்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ அவர் வேறு ஏதாவது நமக்கு தேவையான இன்னொரு கேரக்டர், அதாவது ஸ்பெஷலான இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இருக்கக்கூடிய இன்னொரு ஃப்ளார் எடுத்துகிட்டு வந்து அதுலேருந்து ஆந்தர் எடுத்துகிட்டு வந்து இந்த கைனோஷியமில் லைட்டாக டஸ்ட் பண்ணுறான் மேனுவலாக. ஸோ இந்த ப்ராசஸ் பேர் தான் எமாஸ்குலேஷன். ஏன் அப்படின்னா, நம்ம செலக்ட் பண்ணி வச்சக்கூடிய செல் பாலினேஷன் நடக்க விடாமல் கிராஸ் பாலினேஷன் நடக்க வைக்கிறோம். எப்படின்னா நம்மளே நடக்க வைக்கிறோம். நமக்கு என்ன கேரக்டர் தேவையோ அதை நம்மளே செலக்ட் பண்ணி கொண்டு வந்து பண்ணுறோம். இதுதான் எமாஸ்குலேஷன். எமாஸ்குலேஷன் பண்ணுறதுக்கும் வசதியாக இருந்தது. ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு பைசெக்ஷுவல் ஃப்ளாராகவும் இருந்தது. ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக அவரோட ரிசல்ட்ஸ் எல்லாமே அவரால் நோ டவுன் பண்ண முடிஞ்சது. ஸோ இதனால தான் அவர் வந்து இந்த பீ பிளான்ட்டை வந்து அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்க்கு செலக்ட் பண்ணாங்க. ஓகே. ஸோ அப்போ மெண்டல் ஏன் ஃபேமஸ், அதேமாதிரி ஏன் இந்த பிளான்ட்டை செலக்ட் பண்ணாங்கன்னு ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸில் நம்மளோட புக்கில் இருக்குது. அதையும் சேர்த்து நீங்கள் வந்து நல்லா பார்த்து வைங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட மெண்டலிசமில் என்னென்ன லாலாம் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, பை டியர்ஸ்.